2009 ஆண்டு தொடங்கப்பட்ட தாமிரபரணி நம்பியாறு கருமேனியாறு இணைப்புத் திட்டம் 14 ஆண்டுகளாகியும் இன்னும் நிறைவு பெறாமல் உள்ளது. இத்திட்டம் நிறைவேறினால் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் 57,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்பதால் திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை காலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கால் தாமிரபரணி ஆற்றிலிருந்து வீணாக கடலில் கலக்கும் நீரை ராதாபுரம் சாத்தான்குளம் உள்ளிட்ட வறட்சியான பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் நோக்கில் கடந்த 2009 ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கலைஞரால் தொடங்கப்பட்டதுதான் தாமிரபரணி நம்பியாறு கருமேனியாறு இணைப்பு திட்டம். இதற்காக 369 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதற்கட்டமாக 214 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டு பணிகளும் நடைபெற்றது. ஆனால் பின்னர் நடந்த ஆட்சி மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இன்று வரை இந்த திட்டம் முடிவடையாமல் உள்ளது. உப்பு தண்ணி வந்து கடல் நீர் வந்து இப்போ தண்ணி அண்டர் வாட்டர் வந்து லெவல் வந்து கீழே ரொம்ப கீழே போகிறதுனால உப்பு அதாவது இடையில கொஞ்சம் சப்பு தண்ணி மாறுறது கூட லைட்டாக உப்பாக மாறுது. இது வந்து தண்ணி எங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த இதை வந்து ஒரு தடுத்து அவ்வளோ இடமும் நல்ல தண்ணியாக இருந்து விவசாயிகளுக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இது ஒரு ஏதுவா இருக்கும். அதனால இதை சீக்கிரம் முடிச்சு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். தாமிரபரணி நம்பியாறு கருமேனியாறு இணைப்பு திட்டத்தில் காணப்படும் சுணக்கம் காரணமாக நாங்குநேரி ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக சரிந்து பனைமரங்கள் கூட வறட்சியால் கருகும் நிலை இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கோடை காலங்களில் குடிநீருக்கும் கடுமையான தட்டுப்பாடு ஏற்படுவதாக பொதுமக்களும் கவலை தெரிவிக்கின்றனர். இத்திட்டம் பயன்பாட்டிற்கு வந்தால் நெல்லை தூத்துக்குடியில் உள்ள 50 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 57,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த 24,000 ஹெக்டேருக்கு மேற்பட்ட நிலங்கள் பயன்படுகின்றன. நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த பகுதியின் வறட்சியை போக்கும் அளவிற்கு இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இரு இடங்களில் உள்ள சிறு தடங்கல்களால் இன்றைக்கு 4வது கட்டம் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. இதனை விரைந்து நிறைவேற்ற வேண்டும். அதற்கும் காரணம் இருக்கிறது. வழக்கமாக தென்மேற்கு பருவமழை இங்கே காலங்காலமாக பொய்த்து வருகிறது. இந்த ஆண்டிலே தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதனால் நெல்லை தூத்துக்குடி மாவட்டம் மிகுந்த வறட்சியானதாக மாறிவிட்டது. இதனால் இந்த கால்வாய் பகுதியிலும் குளத்து 100க்கும் மேற்பட்ட குளங்களும் தண்ணீரின்றி கிடக்கின்றன. இன்றைக்கு சாத்தான்குளம் உடங்குடி ராதாபுரம் நாங்குநேரி பகுதிகளிலே பனைமரங்களே வாடுகின்ற அளவிற்கு வந்திருந்தேன். 2009 ஆண்டு வெள்ளநீர் கால்வாய் திட்டம் தொடங்கப்பட்டது. அது அந்த டைமில் கொஞ்சம் வேகமாக நடைபெற்றது. இப்போ இடையில் 10 ஆண்டுகளாக அதில் நடைபெறவில்லை. இப்பொழுது தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது. ஆனால் இந்த மழை காலத்துக்குனால இந்த வேலைகள்லாம் கொஞ்சம் சீரம் முடிஞ்சால் எங்கள் விவசாயிகள்லாம் நல்லாயிருக்கும். ஆறுகள் இணைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக தற்போது 4 வழிச்சாலையில் பாலம் கட்டும் பணிகள் முழு வீச்சில் நடந்து வருகிறது. 14 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் 50 கிராமங்களில் விவசாயம் செழிப்பதோடு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவது தடுக்கப்படும் என்கிறார்கள் நெல்லை தூத்துக்குடி மாவட்ட மக்கள். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கத்தோடு நெல்லையில் இருந்து மை அறிவரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.